ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோரேமான் கேஜெட்ஸ். டோரேமான்னாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அதையும் மீறி சில 100ல் ஒரு 99% தெரிஞ்சவங்க இருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் டோரேமான் என்னதுன்னு. அது வந்து ஒரு கார்ட்டூன் தாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். 90s கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து 2K கிட் தான், ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ கூட அது டிவியில் போடுவாங்க. ஸோ அது வந்து நல்லா சூப்பரான கதை தான், அது எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு கூட பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஸோ அந்த வர்ற கேஜெட்ஸ் அதுக்காகவே தான் அந்த கார்ட்டூனை நிறைய பேர் பார்ப்பாங்களே, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல, அது இருக்கிற கேஜெட்ஸ் ரியல் லைஃப்பில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரியல் லைஃப்பில் இருக்குங்க. உடனே ஆச்சரியம் அடைவீங்க. ஸோ அப்படி அடைஞ்சீங்கன்னா யாரெல்லாம் அடைஞ்சிங்கன்னு மறந்துட்டீங்கன்னாலும் ஞாபகப்படுத்தி கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கேஜெட்ஸ் எல்லாமே ரொம்ப கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. ஸோ அப்படி அப்போவே அந்த மாதிரி நான் ஒரு எவ்வளோ ஒரு 40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் அந்த டைரக்டர் கொண்டு வந்திருக்காருன்னு அவர் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் க்ளோத். சொன்னால் யாராலையாவது நம்ப முடியுதா? தெரிஞ்சவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், இப்போ கூட இருக்குது, நிறையாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அந்த பின்னாடி இருக்கிற இடத்துலலாம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி. இப்போ வந்து உதாரணத்துக்கு பக்கத்தில் எதுவுமே ஒரு கிளாத்தே இல்லை, சரி இந்த நோட்டே ஒரு கிளாத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சிங்கன்னா இது வந்து என்னோட கண்டென்ட் புக்கு தான், ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சேன்னு வைங்க, இப்படி வச்சா இங்கே கருப்பு கலரில் இருக்குது. எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இல்லைன்னா அப்படியே இங்கே பிளெயினாக இருக்கிறது, அதெல்லாம் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேஜெட் தான். இதுக்கப்புறம் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனிவேர் டோர். எனிவேர் டோர் வரல. ஸோ எனிவேர் டோரே வரல. ஆனால் எனிவேர் டோர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஒரு ப்ராசஸ் என்னன்னா, இங்கே கதவை திறந்தால் அக்கறையில் நம்ம சேருவோம். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு பேர் தான் எனிவேர் டோரு. கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் இப்படி பண்ணால் இந்த மாதிரி நமக்கிட்டையும் ஒரு இது இருந்தால் நம்ம அமெரிக்காவுக்கு கூட போகலாமே, ஆப்பிரிக்காவுக்கு கூட போகலாமே, எங்கன்னாலும் போகலாமே, ஒரு செகண்ட் கூட ஆகாதே அப்படின்னு எல்லாரும் திங்க் பண்ணுவீங்க. அது நடக்குதா? கண்டிப்பாக அது இன்னும் கண்டுபிடிக்கப்படல, ஆனால் அதுக்கான ரிசர்ச் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் எனிவேர் டோர்க்கு இல்லை, டெலிபோர்டேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷனுக்கே நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக நம்ம கரண்ட் பில்லுங்கிறேன் பெட்ரோல் பில் இதெல்லாம் குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருந்தால் கூட சூப்பராக இருக்கும். இந்த இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணால் அவங்கெல்லாம் வர்றதுக்கு ஒரு செகண்டில் வந்துடுவாங்க. இப்போ ஃபோன் பண்ணுறோம்னா ஒரு 5 நிமிஷம் ஃபுட்ஸ் ரெடியாக. ஸோ அப்புறம் வந்து அவங்க வீட்டு முன்னாடியே வந்து டெலிபோர்ட்டே ஆகி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான ரிசர்ச்சும் போயிட்டு இருக்குது. ஸோ மேபி கண்டுபிடிக்கப்படலாம், நிறையாவே சான்சஸ் இருக்குது இந்த இன்விசிபிள் க்ளோத் கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியே டெக்னாலஜி நாளுக்கு நாளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி ரோபோ தான் வச்சுருக்கோம்ல, டோரேமான். டோரேமான் வந்து அவங்க குட்டி குட்டி ரோபோஸ் தான் வச்சுருப்பாங்கல்ல, அந்த வேலை செய்கிற ரோபோஸ், இந்த கன் ஷூட் பண்ணுறது, இந்த சொன்னால் அதை செய்யும், ஏகப்பட்ட எபிசோடு இருக்குங்க, நீங்கள் அதை பாருங்கள், அதோட கதையும் எல்லாருக்கும் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மாதிரி அந்த வேலை செய்கிற ரோபோட்ஸ் வந்து எனக்கு இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். நான் வந்து ஒரு ரோபோ வச்சுருந்தோம்னா நம்ம இங்கேருந்து ஒரு கிச்சனுக்கு போய் ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதாவது தண்ணி பாட்டிலோ எடுத்துகிட்டு வரதுன்னா கூட அதுவே எடுத்துகிட்டு வரும். பா என்ன வாழ்க்கையில் அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த மாதிரி இல்லை. ஸோ அது ரிலேட்டடாகவே கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே கூட இருக்குது. நம்ம நாட்டிலேயே கூட இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் வேலை செய்யும் வரும்ல, இந்த சர்வ் பண்ண ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ரோபோட்ஸ், அதுதான் வேலை செய்கிற ரோபோட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் கேஜெட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் கேஜெட்ஸ் பார்ப்போம் வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டையில் வச்சுட்டு பறக்கிற பேம்பு காப்டர், ஹெலிகாப்டர் மாதிரி பேம்பு காப்டர்.
ஸோ இதை வந்து இப்படி வச்சுட்டு டோரேமான் நோபிட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜியான் சுஷுகா சுனியோலாம் பறந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைச்சா எங்கே இங்கேருந்து பக்கத்து வீட்டில் கூட போகலாமே, இல்லை லைசன்ஸே இல்லாமல் நம்ம பறக்கலாமே, சுதந்திர பறவையாக பறக்கலாமே அப்படின்னு கூட நிறைய பேருக்கு ஆசை இருந்திருக்கும், எனக்கு கூட இருந்துச்சு. ஸோ அப்போ அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கண்டுபிடிக்கப்படலைங்க. மேபி கண்டுபிடிக்கப்படலாம், கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் அதுவும். ஸோ அதையும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துலேயோ இல்லை 100 வருஷமோ இல்லை 50 வருஷமோ யாருக்கு தெரியும், அவங்க பண்ணுற ரிசர்ச் கூட அந்த மாதிரி வரலாம். ஸோ அது வந்து எப்போ என்னைக்காவது எப்போ ஆகும்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரியும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது பேர் வேற மறந்து போயிட்டேன், இந்த டிரான்ஸ்லேட் ஜெலி. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மூவிஸ்லலாம் நீங்கள் அது பார்த்துருப்பீங்க, அந்த மூவி டோரேமான் மூவிஸில் வந்து இந்த பாஷை தெரியாதவங்க கிட்டலாம் டோரேமான் அந்த இதை எடுத்து கொடுப்பான், அவங்க வந்து அதை சாப்பிடுவாங்க, அப்புறம் உடனே பாஷை புரியும். ஸோ அந்த மாதிரி எல்லார் கையிலையுமே இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க, பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் இந்த உலகத்தில். பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ இதை நான் ப்ரொமோட் பண்ண விரும்பலை, இல்லை இதை வந்து நம்ம எல்லாருமே தான் யூஸ் பண்ணுவோம். அவங்க பேசுறது என்ன, இல்லை ஏதாவது ஹிந்தியில் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜ்கள் இருக்குது. இப்போ பாருங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் கையிலேயே ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெலி. இதெல்லாம் அப்பயே அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா, அந்த டைரக்டர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போவே இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியே ஒவ்வொரு இப்போ பக்கத்தில் இருக்கிற கடையில் காலம் அதெல்லாம் வாங்குற மாதிரி கூட காலம் வரலாம், வந்துடும். எவ்வளோ வருஷம், ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம், 500 வருஷம், ஏன் 1000 வருஷம் கூட ஆகலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் தாங்க இருக்குது. பயங்கரமான உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா ஒரு டிஸ்லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்புறம் இன்னும் அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஷேரை பண்ணி விட்டுருங்க. யாருக்காவது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம், டைம் பாஸாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ கூட அதை பார்த்துட்டு தாங்க இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.